சென்னை ஐஐடியின் சாதனை பயணம் குறித்து தற்போது பார்க்கலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1956 பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு மேற்கு ஜெர்மனிக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்ட போது இந்தியாவில் உயர் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் தொடங்குவதற்கு உதவி செய்ய அந்த நாட்டு அரசு முன்வந்தது. அதன் பயனாக இந்தோ ஜெர்மன் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. 1959 சென்னை ஐஐடி உதயமானது. இதனை அப்போதைய மத்திய அறிவியல் மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் ஹுமாயூன் கபீர் முறைப்படி தொடங்கி வைத்தார். சென்னை ஐஐடி கவர்னர்கள் குழுவின் முதல் தலைவராக டாக்டர் ஏ லட்சுமணசாமியும் முதல் இயக்குநராக டாக்டர் பி சென்குப்தாவும் பொறுப்பேற்றனர். 1961 சென்னை ஐஐடி தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த உயர்கல்வி நிறுவனமாக இந்திய நாடாளுமன்றத்தால் அறிவிக்கப்பட்டது. 1962 ஜெர்மானிய கூட்டாட்சி குடியரசின் அதிபராக இருந்த ஹெயின்ஸ்ரிச் லியூக் சென்னை ஐஐடியில் இந்தியா ஜெர்மனி இடையிலான தொழில்நுட்ப உதவி திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதையடுத்து 1973 அப்போதைய தொழில் மேம்பாடு மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்த சி சுப்பிரமணியன் சென்னை ஐஐடியில் தொழில்துறை ஆலோசனை மையத்தை தொடங்கி வைத்தார். இவ்வாறு தொடர் வளர்ச்சி கண்ட சென்னை ஐஐடி ஏறத்தாழ 500 ஆசிரியர்கள், 8000 மாணவர்கள், 1250 நிர்வாக மற்றும் துணை ஊழியர்களுடன் சுமார் 250 ஹெக்டேர் பரப்பில் அமைந்துள்ள தன்னிறைவு பெற்ற உயர்கல்வி நிறுவனமாக தலை நிமிர்ந்து கொண்டுள்ளது. 16 கல்வித்துறைகள், மேம்பட்ட ஆராய்ச்சி மையங்கள், கிட்டத்தட்ட 100 ஆய்வகங்கள் போன்ற உயர்தரமான வசதிகளை கொண்ட சென்னை ஐஐடி சர்வதேச அங்கீகாரம் பெற்ற முன்னணி கல்வி நிறுவனமாக புகழ் பெற்றுள்ளது. நாட்டின் சிறந்த தொழில்நுட்ப உயர்கல்வி நிறுவனமாக 2019 முதல் தொடர்ச்சியாக முதலிடம் பிடித்து வரும் சென்னை ஐஐடி நாட்டின் கல்வி வளர்ச்சியில் அரும்பணியாற்றி வருகிறது. இதில் படித்த மாணவர்கள் பலர் இன்று தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் பெரும் புகழ்பெற்று அறிஞர்களாகவும் கல்வியாளர்களாகவும் முத்திரை பதித்து வருகின்றனர்.